வணக்கம் நண்பர்களே, நம்ம கூத்தாடிகள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்கோம். உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஜான் பெர்கின்ஸ் இந்த புத்தகத்தோட ஆத்தர். இவர் தான் இந்த வாக்குமூலத்தை உருவாக்குனாரு. இவர் யார் அப்படின்னா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்ட் பேங்க், இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்க எப்படி ஒரு நாட்டை அடிமைப்படுத்துவோம், எப்படி ஒரு நாட்டை வந்து கிளர்ச்சி உண்டு பண்ணி சண்டை உள்நாட்டு சண்டை உருவாக்கி அந்த நாட்டை எப்படி அடிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தெளிவாக எப்படி அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் பெரிய நாடாக நாங்கள் வளர்ந்தோம், ஏ சதாம் ஹுசேன், கடாஃபி போன்ற அரேபிய நாடுகள் தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா வரலாற்று நிகழ்வுகளையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதார வளர்ச்சி, எண்ணெய் நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய லாபம், இது எல்லாத்த பற்றின விவரங்களையும் ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப நேர்மையாக எழுதியிருக்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெடி? யாராவது ஒருத்தர் நம்ம வந்து பணம் கேட்காமையே வந்துட்டு, இந்தாங்க இந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் இதை வச்சு நல்ல டெவலப் பண்ணுங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணுங்க, சம்பாதிங்க, வீடு கட்டுங்க அப்படிலாம் சொல்லிட்டு பணம் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு, என்னால் தான் நீ இவ்வளோ பெரிய ஆளான, உன்னோட வீடு எடுத்த சொந்தம், பிஸ்னஸ் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு அக்ரிமெண்ட் கிரியேட் பண்ணி நம்மளை வந்து நடுத்த நிலைப்பாட்டில் என்ன நடக்கும், அதுதான் இந்த எக்கனாமிக் ஹிட்மேன் மூலமாக அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புள்ளி விவரங்கள் தான் ஆயுதங்கள். மறுபடியும் சொல்றாரு ஜான் பெர்கின்ஸ் என்ன சொல்றாருன்னா, புள்ளி விவரங்கள் ஆயுதங்கள் சொல்றாரு. என்னன்னா, ஒரு நாடு தற்சார்பு பொருளாதாரமா அந்த உள்நாட்டு பொருள் உற்பத்தி பண்ணி அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி நல்ல நிலைமையில பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருந்தாலும், இவங்க ஏதாவது ஒரு ஆதிவாசிகள் மூலமோ டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டோம், இல்லை வந்து இந்த ஊருக்கு வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம், இந்த நாட்டுக்கு வந்து இந்த மலைகளை வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எத்தனை மலைகள் இருக்கு, அங்கே எத்தனை பூர்வக்குடிகள் இருக்காங்க, அவங்கள டெவலப் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கல்வி சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டு அவங்கள வந்து புரட்சி பண்ண வைக்கிறது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தர வேண்டியதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு தர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சின்ன சின்ன போராளி குழுக்களை உருவாக்கி அவங்களுக்கு பணம் கொடுத்து ஆயுதங்கள் கொடுத்து அவங்கள நாட்டுக்கு இதை கிளர்ச்சி செய்ய வைக்கிறது. ஸோ நார்மலாக இருக்க அக்யூஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, AK-47 அணுகுண்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் பொருளாதார அடியாட்கள் அங்கே இருக்கிற டேட்டாபேஸ் அதுதான் அவங்களுக்கான ஆயுதங்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி டைரெக்டாக அந்த கவர்மெண்ட்டை போயிட்டு உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணணுமா, நான் உங்களுக்கு ஃபண்டு தரும், வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், யூனிசெஃப், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிவிஷன்ஸ் மூலமாக ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் சொல்லி அந்த நாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஆதிவாசிகள், பழங்குடியினர் இவங்களெல்லாம் வந்து கலந்து உங்கள் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பண்ண மாட்டேது, உங்களை வந்து நிறைய வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு எதிராக போராடணும்னு சொல்லி அவங்களுக்கு பணம் கொடுத்து மூளைச்சலவை செஞ்சு நாட்டுக்கு எதிராக போராடுற ஒரு குழுவை வந்து உருவாக்குறாங்க. இதன் மூலமாக கவர்மெண்ட்க்கு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் வரும்போது, கவர்மெண்டால் ஃபேஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் போது அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு உள்நாட்டு மக்களே வந்து சண்டை போடும்போது அவங்கள சால்வ் பண்ண போகிறேன்னு சொல்லி போயிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமும் கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செஞ்சு முதல் வேலை என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்க இயற்கை வளங்களை வந்து கையகப்படுத்தி அதில் வர பணங்களை அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் பொருளாதார அடியாட்களின் முக்கியமான பணியாக செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சப்போஸ் எந்த நாட்டில் வந்து அவங்க வந்து பொருளாதார அடியாட்கள் போய் வேலை செய்ய முடியல, இல்லை வந்து அந்த நாட்டு பிரசிடென்ட் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்கா வந்து சிஏஏ அப்படின்ற ஒரு ஏஜென்சி இருக்குது, அவங்க மூலயமா அந்த நாட்டு அதிபர்கள் இயற்கை மரணம் அடைஞ்ச மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி முக்கியமாக வந்து ஃப்ளைட் கிராஷில் கொல்லப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்வடர் பிரசிடென்ட் ஜெய்மு ரூல்டாஸ், அதே மாதிரி வந்து பனாமா பிரசிடென்ட் உமர் தூரிசோஸ், இவங்கெல்லாம் இது இயற்கை மரணம் அடைஞ்ச மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்க அப்படி இறக்கல, எங்களோட டீலுக்கு அவங்க வந்து ஒத்துக்கலை, அதன் மூலமாக அவங்க வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாட்டோட வளங்கள் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு குரூப் வந்து வர்றாங்க, அவங்கள வந்து அலோவ் பண்ணலை, இல்லை அவங்க எதிர்த்து போராடுறாங்க அப்படின்றதுனால கொல்லப்படுறாங்க. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட், இதெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் தங்க நாற்கரை சாலை அப்படின்னு சொல்லிட்டு 2000 அந்த மாதிரியான ஆண்டுகளில் வந்து கன்செப்ட் பண்ணாங்க. அதுக்கு மெஜாரிட்டி ஃபண்ட் பண்ணது அப்படின்னா வேர்ல்ட் பேங்க். இனி தேதிக்கும் நம்மளோட டோல் பிளாசா எல்லாமே கரெக்டாக ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்யாக சொல்லுது அப்படின்னா, கவர்மெண்ட் ஹேஸ் டு பே தி டேக்ஸ் டு தி வேர்ல்ட் பேங்க். ஸோ நம்ம வந்து கடன் வாங்கி தான் இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் பண்ணது அங்கேருந்து ஃபண்டு வாங்கி தான். ஸோ
அதன் மூலமாக தான் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இவங்க எல்லாம் வந்து ஃபண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அது வந்து வெளிப்படையாக சொல்லணும்னா உலக நாடுகளில் மூன்றாம் நாடுகள் இதில் வந்து வளரும் நாடுகள் அப்படின்னு சொல்கிற நாட்டிலேருந்து பணங்கள் எல்லாத்தையும் சுரண்டி தான் வளர்ந்த நாடுகள் அப்படின்றவங்க வந்து மாத்தட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, நம்மளோட கட்ட டேக்ஸ் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்க்கு டைரெக்டாக போகிறது கிடையாது. கவர்மெண்ட்டே போனாலும் கவர்மெண்ட் ஒரு இடத்துக்கு வந்து கப்பம் கட்டிக்கிட்டு தான் இருக்கு. அப்படிதான் இந்த மூன்றாம் தர நாடுகள் எல்லாம் நடத்தப்படுது. அதுக்கு தான் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஜான் பெர்கின்ஸ். பொருளாதார அடியாட்கள் ஒரு நாட்டுக்குள்ள எப்படி உள்ள போறாங்க அப்படின்னா, சம்மர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லிங்குஸ்டிக் அப்படின்ற ஒரு பேர்ல மொழிகள் சொல்லித்தரும் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டுக்குள்ள போறதோ, இல்ல வந்து திங்க் டேங்க் ஃபோரம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுட்டு அது மூலமா உள்ள போறது, சிந்தனையை வந்து வளர்க்குறோம், இல்ல வந்து கல்வி சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேர் உள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஆட்கள்ல பணத்துக்கு யாரும் ஆசைப்படுறாங்களோ அவங்கள பிடிச்சு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள மற்ற மக்களெல்லாம் கூட்டு சேர்க்க வைக்கிறாங்க. எப்பவுமே ஒரு குரூப்ல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து தேவை இருக்கிற ஒருத்தர் இருப்பாங்க, இல்லை வந்து அந்த குரூப்ல வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபைட் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள டேப் பண்ணுறது மூலமா ஒட்டுமொத்த குரூப்பையும் கேப்சர் பண்ணி அடிமைப்படுத்துறது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் அவங்களோட மாஸ்டர் பிளான ஒவ்வொரு டைம்லயும் இருந்திருக்கு. இப்போ ஒரு நாள் வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல, இதில் வந்து அவங்கள வந்து சரியாக கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா, அதோட காம்படிட்டர்ஸ் கண்ட்ரி இருக்கு இல்லைங்களா, இதில் அண்டை நாடுகள் இருக்கு இல்லையா. இப்போ இந்தியாவுக்கு சரியாக வந்து ஒரு டேங்க் வந்து சேல்ஸ் ஆகலை, இல்லை வந்து அங்கே இருக்க அணுகுண்டுகள்லாம் இந்தியா வந்து வாங்கலை அப்படின்னா அதே மாதிரி அணுகுண்டு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. அப்போ பாகிஸ்தான் வாங்கினா நம்மளும் வந்து சேஃப்டி ரீசனுக்காக கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். இப்போ ஆஸ்திரேலியா வாங்கலை அப்படின்னா பக்கத்தில் நியூசிலாந்து சேல்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி எதில் காம்படிட்டர்ஸ் கண்டிருக்கோ அவங்களுக்குள்ள ஒரு சண்டையை மூட்டிக்கிட்டே இருக்கிறது மூலமாக அவங்களோட பிஸ்னஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ யாருக்கு ப்ராஃபிட் போகுதுன்னு அமெரிக்காவே தான் போகுது. அது யார் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா பக்கத்து நாடு வந்துச்சுன்னா அது இமேஜ் ஆகும், இல்லை வந்து சேஃப்டி ரீசன்ஸாகவும் இவங்களே ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுறாங்க எல்லா தருணத்துலேயும். உலகத்துலேயே வந்து ஒரு டேஞ்சரஸான வந்து வெப்சைட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் சதாம் ஹுசேன் கடாஃபி அவங்களாம் வந்து போரிட்டாங்க இல்லைங்களா. ஆனால் இன்றைய வரைக்கும் 2021 இன்றைய வரைக்கும் எதுவுமே வந்து கண்டுபிடிக்கல. அப்போ இதுலேருந்து தெரியுது இது வந்து சர்வதேச ஒரு அரசியல், அதன் மூலமாக தான் பொருளாதாரம் எல்லாமே அவங்க உருவாக்கிக்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் 2021 ஆண்டு சூயசு கால்வாயில் வந்து ஒரே ஒரு கப்பல் வந்து தரை தட்டி கிராஸ் ஆகி இருந்ததுனால வந்து உலகத்தில் இருக்க நிறைய பொருளாதார இழப்புலாம் நடக்கும் சொல்லி ரொம்ப பெரிய அளவில் பீச்சு நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து அவங்க சரி பண்ணி இப்போ நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் சேது சமுத்திர திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதன் மூலமாக கப்பல் போக்குவரத்து மிக எளிதாகவும் மிக பெரிய அளவில் ப்ராஃபிட் தரக்கூடிய அளவுலேயும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ். ஆனால் அதையும் நடத்தோடாமல் நடத்துறதில் மிகப்பெரிய சர்வதேச அரசியல் இருக்குது. இதெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அஸ் அ வியூவரா, நான் வந்து சாதாரணமாக என்னோடய லைஃப் வந்து இது எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம இருக்கிற ஒவ்வொரு லைஃப் ஸ்டைலையும் மிகப்பெரிய அரசியல் நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடணும், என்ன பொருள் உபயோகப்படுத்தணும், எந்த டைத்தில் இதை யூஸ் பண்ணணும், இல்லை எந்த டைத்தில் எந்த சேனல் பார்க்கணும், எந்த நியூஸ் பேப்பர் பார்க்கணும், யாரை உங்களை ஆளணும், நீங்கள் யாரை வந்து வழிபடணும், யாரை வந்து நீங்கள் தொடர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உங்களை வந்து கஷ்டம் பண்ணுறாங்க. எப்படி மூலமாக செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகள், சோசியல் மீடியா இது எல்லாத்தின் மூலமாக பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறது எல்லாமே யாருக்கு போய் சேருதுன்னா முதலாளிகள், முதலாளிகள் அந்த ஒட்டுமொத்த பிஸ்னஸ் நடத்துகிற எல்லாத்துக்கும். எந்த ஒரு முதலாளி தப்பு செஞ்சு இந்தியாவில் வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நியூஸ் வர்றதப்போ தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அப்படின்னா இங்கே முதலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் ஒரு சமமான ஒரு பாலம் இருக்குது, அவன் தப்பு செஞ்சாலும் அவன் முதலாளி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் பிடிச்சு தான் ஒவ்வொரு நாட்டிலையும் நாங்கள் உள்ளே போகிறோம். அப்படி தான் நாங்களும் தனியாக ஒரு கவர்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து ஒரிஜினல் கவர்மெண்ட் கிடையாது, நாங்கள் உருவாக்குறது தான் ஒரிஜினல் கவர்மெண்ட். அது யாருக்குமே தெரியாது, ஏன்னா நாங்கள் வந்து ஒரு நிழல் கவர்மெண்ட்டாக தான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜான் பெர்கின்ஸ் சொல்கிறாரு. அப்போ பொருளாதார அடியாட்கள் போகாத நாடுகளே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இருக்குது, கியூபா அப்படின்ற ஒரு மிக முக்கிய நாடு, கம்யூனிசம் அவங்க தற்சார்புள்ள மிக முக்கியமாக இருக்காங்க. வேறு எந்த நாட்டோட உதவியோ எந்த நாட்டோட பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட்டோ தேவையில்லை, அவங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே பார்த்துட்ருக்காங்க. அதனால தான் இன்றைய தேதிக்கும் உலகத்துலேயும் மிக அதிகமான டாக்டர்ஸ் இருக்கிற நாடு அதுதான். உலகத்துலேயும் அதிகமான பொருளாதார ரீதியில் தற்சார்பு கொண்டது மிக முக்கியமான நாடு கியூபா, ஏன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க மட்டும்தான் பார்த்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து மிக முக்கியமாக நடந்துச்சு. அப்போ வந்து யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்றது யுனைடெட் சோவியத் சோசியலிஸ்ட் ரஷ்யா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த நாடாக இருந்தபோது அது வந்து 22 நாடுகள் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா வெளிநாட்டில் யார் இன்வெஸ்ட் பண்ணுறாவோ இல்லை வந்து வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் போக முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அவங்களோட டெசிஷன்ஸ் ஃபினான்ஷியல் இது எல்லாமே அவங்களுக்குள்ள மட்டும் இருந்துச்சு. ஆனால் அதையும்
உளவாளிகளை உள்ள அமெரிக்கா போயிட்டு கம்ப்ளீட்டா உடைச்சிச்சு. இப்போ வந்து ரஷ்யா கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகளை பிரிஞ்சிருச்சு. ஆனா இப்போ வந்து அவங்க ஃபீல் பண்ற நமது ஒற்றுமையான ஒரே நாடா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தனித்தனி ப்ராவின்ஸ் அப்போ மாறிடுச்சு. பட் ஸ்டில் பொருளாதார ரீதி அவங்க போனதன் மூலமா மிகப்பெரிய இழப்புகள் இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து ஃபார்முலா இருக்கு. அது வந்து கொலை செய்யறதா இருக்கலாம், இல்லை வந்து பெண்களை வந்து தவறானதில் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்து அதன் மூலமா நாட்டில் பிடிக்கிறதா இருக்கலாம், யாருக்கு என்ன வீக்னஸ் அப்படின்னு தெரிஞ்சு அதன் மூலமா அவங்கள வந்து கையகப்படுத்துறாங்க. யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு தெரியாம பின்னாடி மிகப்பெரிய அளவில் இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னது வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உனக்கு வரலாறு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னா உனக்கு எதிராலும் கண்டிப்பாக கிடையாது. நீ அப்படின்னா உன்னை எப்படி டீல் பண்ணணும், உங்களை எப்படி வந்து அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க மூதாதையர் அவங்க சொல்லியிருப்பாங்களா இல்லை எந்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரியறது வாய்ப்பு கம்மி தான். ஆனால் நமக்கு தெரியாமல் மிகப்பெரிய அளவிலான சதி வழிகள் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஜான் பெர்கின்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இது வந்து ஒரு வார்னிங்காகவோ இல்லை வந்து ஒரு ஒரு பயப்படுத்துகிற ஒரு தன்மையை கிடையாது. ஆனால் மூன்றாம் தர நாடுகள், வளரும் நாடுகள் சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம இந்தியா எல்லாமே இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் தான் இருக்குது. இதை தடுக்க முடியும் அப்படின்னா மிகப்பெரிய குவஷன்ஸ். ஏன்னா கவர்மெண்டே அவங்களுக்கு மூலமாக தான் நடந்துகிட்ருக்கு. ஆப்கானிஸ்தான் நடக்கிற போருக்கும், ஈக்வாடர் நடக்கிற போருக்கும், வெனிசுலவேனியாவில் நடக்கிற போருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் வால்ஸ்ட்ரீட். அமெரிக்காவில் இருக்கிற வால்ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கம்பெனிகள் பணம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட போர்கள் தான் இந்த உள்நாட்டு போர்கள், இந்த போர்கள் எல்லாமே. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு ஆவணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பின்லேடன் அப்படின்ற ஒருத்தர் வழக்கப்பட்டதே அமெரிக்க கம்பெனிகளாலையும் அமெரிக்க அரசாலும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை தவிர வேறு என்ன வேணும்? ஆப்கானிஸ்தான் நடக்கிற போருக்கும், வெனிசுலவேனியாவில் நடக்கிற போருக்கும், ஈக்வாடரில் எண்ணெய் வளங்களுக்காக நடக்கிற போருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், அமெரிக்காவில் இருக்க வால்ஸ்ட்ரீட் பணம் பண்ணணும், அங்கே இருக்கிற கம்பெனிஸ் நிறைய ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட போர்கள் தான். அது வந்து ஏதோ சாதாரண அடிப்படையாக நடந்தது கிடையவே கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி பின்லேடன் அவர்கள் வளர்க்கப்பட்டதே அமெரிக்க கம்பெனிகளாலும் அமெரிக்க அரசாலும் தான் அப்படின்னு சொல்லி ஜான் பெர்கின்ஸ் சொல்கிறாரு. இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சதுக்கு மூலம் என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சமுதாயத்தை பற்றின, இந்த சர்வதேச அரசியல் பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது மூலமாக நம்ம அறிவார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். நாம் ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது இந்த சொசைட்டி பற்றின, இந்த சமுதாயத்தை பற்றின ஒரு அறிவு நமக்கு வாழ்வியல மேம்படுத்துறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அமையும். எனவே புத்தகம் படிங்கள், உலகை வாசிங்கள், உலகை புத்தகத்தின் மூலம் வாசிங்கள் அப்படின்னு சொல்லி இந்த புக் ரிவியூ கம்ப்ளீட் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேசலாம். ஆனால் நம்ம ஒரு ஷார்டான டைமில் சொன்னால் அதை பற்றின ஒரு ஈர்ப்பு உருவாக்கம் பண்ணல, ரொம்ப கம்மியான கண்டென்ட் சொல்கிறேன். இல்லை இந்த புத்தகத்தை பற்றி இன்னும் மேலும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ கூட கண்டிப்பாக நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். தேங்க்யூ. இந்த விளக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களை இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.